வணக்கம் பக்தகுடியில். இன்றைக்கி நான் இருக்கிறது சென்னை திருவான்மியூரில் புகழ்பெற்ற ஸ்ரீமத் பாம்பன் சுவாமி திருக்கோவில். ரொம்ப விசேஷமான கோவில், லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இடம். பௌர்ணமி விசேஷம் இங்கே, அவ்வளோ விசேஷமான கோயில். அந்த கோயிலில் இருக்கிற அதிசயங்களும் நம்மளுடைய இதுவரையிலையும் கேள்விப்படாத பல ரகசியங்களையும் இப்போ நான் சொல்ல போகிறேன். கோவில் அப்படிங்கிற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரையிலையும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் பாம்பன் சாமியுடைய பல அதிசயங்களை இன்றைக்கி கேட்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. போகலாமா? பாம்பன் சுவாமிகளை பற்றி கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது. ஆனால் இந்த ஸ்தலத்துக்கு வரக்கூடிய பெரிய அரசியல்வாதிகள், நடிகர்கள், தொழிலதிபர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, என்ன மாதிரி சில சின்ன சின்ன நடிகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும். ஒரு சின்ன வேண்டுதலோடு நீங்கள் வந்தீங்கன்னா பெரிய வேண்டுதலோடு நீங்கள் அதை கொண்டு போயிடுவீங்க. சின்ன வேண்டுதலை வந்து அவற்றை முன்னாடி வச்சாலே போகும், பெரிய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய சக்தி மிகுத்த ஒரு ஸ்தலம்தான் நம்மளுடைய திருவான்மூரில் இருக்கிற ஸ்ரீ பாம்பன் திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் மயூர வாகனம் அப்படிங்கிற ஒரு விழா எடுப்பாங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதிசயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமநாதபுரத்தில் இருக்கிற வலசை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இவர் வாழ்ந்திருக்கார். அங்கே வந்து அவர் கொஞ்ச நாள் இருக்கும்போது சில பேருக்கு தெரியாமல் வலசையில் தான் இவர் வந்து ஜீவசமாதி ஆனார் அப்படின்னு சொல்லி அங்கே போவாங்க. அங்கே போனால் தான் தெரியும் இவர் ஜீவசமாதி ஆன இடம் திருவான்மூரில் தான் ஜீவசமாதி ஆனது அப்படிங்கிறதுக்கு சில பேருக்கு தெரியாது. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஒரு முறை இவர் தம்பஸ்தட்டி ஸ்டேட்டில் புகழ்பெற்ற இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு வீட்டில் குடியிருந்திருக்கார். அங்கே வந்து சில பக்த கோடிகள்லாம் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு அடிபட்டுருச்சு, காலில் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு. உடனே அவரை தூக்கிட்டு ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க, சென்ட்ரலில் இருக்கிற ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் அவருக்கு உடல்நிலை சரிப்பட்டதில்லாம் இருக்கிறனால அந்த கால் உடஞ்சதுக்கு வந்து அவர் வைத்தியம் பார்த்துருக்காரு. வைத்தியம் பார்த்துட்டு இருக்கும்போது டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் அது எலும்பே உடஞ்சிருச்சு, அது ஜாயிண்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லும்போது ராத்திரி கனவில் எம்பெருமான் முருகப்பெருமான், அவர் முருகனுடைய பக்தர், தீவிர பக்தர். முருகன் தன்னுடைய மயில் வாகனத்தில் வந்து அந்த காலை வருடி கொடுக்குற அந்த காட்சி எனக்கு சொல்லும்போது எனக்கு புல்லரிக்கு. வருடிட்டு எடுத்து மறுநாள் வந்து பார்க்குறாங்க, கனவுல முருகப்பெருமான் மயில் வாகனத்தோடு வந்து நம்மளுடைய பாம்பன் ஐயாவுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த காட்சி முடிஞ்ச உடனே காலையில் டாக்டர்ஸ் வந்து திருப்பி செக் பண்ணுறாங்க. அந்த முறிஞ்சு போன அந்த இடம் வடுவே தெரியாமல் ஆனது ரொம்ப அதிசயத்தை கொடுத்துருக்கும். அதனால தான் இந்த திருக்கோயிலுக்கு சில பேர் கால் நடக்க முடியாதவங்க, ஊனமாக இருக்கிறவங்க ரொம்ப பேர் வருவாங்க. அவங்களுக்கு இங்கே வந்துட்டு போனால் சரியாகுது அப்படிங்கிற ஒரு உண்மை கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் பிரபலமாக ஆரம்பிச்சது. ரொம்ப பேருக்கு தெரியாது, குறிப்பாக சொல்லப்போனால் ரொம்ப பேர் காலில் நடக்க முடியாது வயசானவங்களால், இங்கே வந்துட்டு போவாங்க அவங்களுக்கு சரியாயிருக்கும். இந்த மாதிரி பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியவர் தான் பாம்பன் ஐயா அவர்கள். அந்த ஐயா வந்து தினமும் தரிசனம் பண்ணால் உங்களுக்கு கோடான கூடிய புண்ணியங்கள் கிடைக்கும். தினமும் வாங்க ஸ்ரீ பாம்பன் சாமி திருக்கோயிலை நீங்கள் பார்க்கணும். Thank you.
நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவர் தன்னுடைய வியாபாரம் பெருகணும்னு சொல்லி இங்கே வர்றாரு, வேண்டிக்கிறாரு, உடனே நடக்குது. அதே மாதிரி அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன். குறிப்பாக சொல்லப்போனால் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தாம் அன்பரசன் அவர்கள் அடிக்கடி வர்றாங்க, சின்னம்மா வந்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய கவர்னர் அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்திருக்காங்க, நிறைய பிரபலங்கள் வந்திருக்காங்க, டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வர்றாங்க. இப்போ எனக்கே சில வாய்ப்புகள் ஐயாட்ட வந்ததுக்கப்புறம் நடந்திருக்கு. அதனால் இந்த ஐயாவை வணங்கினவங்க யாரும் தோத்தாத சரித்திரமே கிடையாது. கிடி வரக்கூடிய பக்தர்கள் நானே ரொம்ப தடவை பார்த்துருக்கேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஐயாவை பற்றி 2014 முன்னாடியிலேருந்து வரோம் நாங்கள். 2014 முன்னாடி எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் அவர் வரமாட்டேன்னார். அப்போது எனக்காக ஒரு வாட்டி வாங்கோன்னு அந்த ஆப்ரேஷனில் அவர் கால் போயிருக்கணும். ஆனால் அவர் கால் போகலை. அதுக்கப்புறம் அவரே ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டார் நாராயணன். இங்கே அவரோட என்ன விட்டுருவார், அவரோட வர ஆரம்பிச்சிட்டார். இவருடைய அருமை வந்து முருகனுடைய கண் கூட பார்த்தவர் அவர் இந்த கலியுகத்தில். அதனால் அவர் கலியுக தெய்வம் அவர். வேறு மாதிரியான அதிசயங்கள் ஏதாவது உங்களுக்கு வீட்டில் இப்போ ஒரு ஏதாவது நல்லது ஏதாவது நடந்திருக்கு? இவர் வந்து பார்த்துட்டு போனாலே நல்லது தான். குடும்பம் நீங்கள் எத்தனை வருஷமாக வரீங்க? நாங்கள் ஆந்திராவில் இருக்கிறோம், வைசாக்லேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் அங்கே அக்கா தான் இந்த கோவிலுக்கு இன்றைக்கி போகலான்ட்டு செவ்வாய்க்கிழமை சொன்ன உடனே வேறு இன்னொரு கோவிலுக்கு போகலன்னா இல்லை, இந்த மாதிரி கோவில் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப நல்லது, அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்ன்ட்டு நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம். இப்போ இங்கே வந்து என்னென்ன விசேஷம்னு தெரியுமா? எதாவது சஷ்டி கிருத்திகை அந்த மாதிரி பூஜை இன்னைக்கு வந்துருக்கீங்க? இல்லை வரல, இங்கே ஒன்று வரல. ஒரு தடவை வாங்க. ஆ, வரேன் வரேங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லபடி நடக்கணும், ஐயா வேண்டிக்கிறேன். அந்த சுவாமி ஆசீர்வாதம் கிடைக்கணும், அவ்வளோதான். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? குறைஞ்சது ஒரு 8 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நானும் எங்க ஓனரும் இந்த கோயிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன கூட்டினு வந்தாங்க. அந்த வந்ததுலேருந்து நல்லதே தான் இருந்து நடந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்காண்டியே நாங்கள் கிளம்பி திடீர் திடீர்னு கிளம்பி வந்துடும் இந்த கோயிலுக்கு. இப்போ நான் வந்து ஒன்றும் வேண்டிக்கினேன், அது நடந்த உடனே நான் ஒன்றும் எல்லாருக்கும் சொல்லுவேன். இந்த மாதிரி இந்த டெம்பிளுக்கு வந்திருக்கு, எனக்கு நல்லா நடந்திருக்கு, அந்த சுவாமியோட ஆசீர்வாதம். எங்கேருந்து வரீங்க? இந்த கோயிலுக்கு எத்தனை நாளாக வந்துட்டுருக்கீங்க? நாங்கள் சென்னை வேளச்சேரிலேருந்து வந்துட்டுருக்கோம் சார். நாங்கள் ஒரு 10 ஆண்டுகளாக வந்துட்டுருக்கோம், 10 வருஷம் வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து இங்கே பௌர்ணமியில் வந்துட்டு கிரிவலம் பண்ணிவிட்டு நைட் தங்குவோம். இப்போ கொஞ்சம் கோவிட்டுக்கு அப்புறம் நைட் தங்குறது இல்லை. ஆனால் வந்து சுவாமியோடைய இதெல்லாம் வந்து சொல்லி இது பண்ண முடியாது, ரொம்ப ஃபவரு. அப்புறம் வந்து சித்தர் பாம்பன் குமரகுரு சுவாமி இங்கே ஜீவசமாதி. இங்கேருந்து நம்ம மெடிடேஷன் பண்ணாலுமே நல்லா ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாத முருகர் சொல்லவே தான், நம்ம தமிழ் கடவுள், அவருமே நல்லா நமக்கு ஒரு எங்களுக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. இப்போ அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்ல முடியுமா? அப்படி எதுவும் குறிப்பிட்டு சொல்ல முடியும். பிரச்சனைகள் என்னென்னலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க? இல்லை, நாங்கள் வந்து நிறைய விஷயம் இருக்குது, எனக்கு எது சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு கண்ணே தெரியாமல் இருந்துச்சு. கண் பார்வை கொஞ்சம் நல்லா இப்போ தெரியுது அம்மாவுக்கு. அதுவும் இருக்காங்க அம்மா, அம்மாவுக்கு நல்லா தெரியுது. அப்புறம் எனக்குமே கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு. முருகரோட அருளால் இருக்கும், அவ்வளோதான். இப்போ பரவாயில்லையா? ஆ, நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி உங்களுக்கு இங்கே வரணும்னு தோணுச்சு? எல்லாம் ஃபேமிலி கூட்டிகிட்டு வந்து, அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. படிப்புலாம் நல்லா இதாக. எத்தனாவது படிக்கிறீங்க? 11th. 11th பாஸ் பண்ணதுக்கெல்லாம் வேண்டிக்கிட்டீங்களா? நடந்து ஒரு முறை வெற்றிவேல் முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரார். மனது துயராட்டு உயராதே, இசை பெய் சடாசரம் அடராதே, இகபர சௌபாக்கியம் அருள்வாயே, பசுபதி சிவாக்கி உணர்வோனே, பழனிமலை வீட்டொரு வேதா, அசுரக்கிளை வாட்டி மிகவாத அமர சிலை மீட்ட பெருமாளே. சார்,
உங்களுக்கு இந்த பாம்பன் சாமி கோயிலில் நடந்த அற்புதங்களை சொல்லுங்களேன். என்னுடைய நிகழ்வுகள்னு பார்த்தா நான் வந்து ஒரு 11 வருஷமாக வந்துட்டுருக்கோம் இந்த கோயிலுக்கு. 11 வருஷத்தில் முதல்ல 2 வருஷம் 3 வருஷத்தில் கட் ஆகிடுச்சு. திருப்பியும் வந்து நான் இந்த பக்கம் வந்து என் மகளுக்காக வீடு பார்க்கறதுக்காக வந்தேன். வீடு பார்க்க வரும்போது உள்ளேருந்து ஒரு விபூதி வாசனை வந்து கம கம கமன்னு வெளியே ரோட்டில் வருது. நான் வந்து பார்த்துட்டு வந்து என்ன வாசனை வருது, என் மகள் கேட்குற என்ன விபூதி வாசனை வருது அப்படின்னு. அம்மா பாம்பன் சாமி கோயில் உள்ளே பூஜை பண்ணுவாங்க நீ பௌர்ணமி அப்படின்னு சொன்னேன் நான். சரிப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். மறுநாள் காலையிலையும் பௌர்ணமி இருக்குது, நாங்கள் இந்த பக்கம் வரோம் திருப்பியும். அம்மா திருப்பியும் வந்து பாம்பன் சாமி வந்து உள்ளே கூப்பிட்ற மாதிரி இருக்குது எனக்கு மனசில். நான் உள்ளே போயிட்டு தான் அம்மா வருவேன், அப்புறம் வீடு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு வந்தேன். உள்ளே அழைச்சிட்டு வந்ததுக்கு எனக்கு வந்து உள்ளே வந்த உடனே இந்த என் குருக்கள் வந்து இந்த உத்ராட்சம் கொடுத்தாங்க. நடுவில் கேப் விட்டு போனது வராது இருந்ததுக்கு வந்து திருப்பி என்னை வர வச்சு இந்த உத்ராட்சம் கொடுத்தாரு. அன்னையிலேருந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன், அவரை நம்பி வந்துட்டேன். அவர் காட்டுற வழியில் நான் போயிட்டுருக்கேன். உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ஸ்ரீமத் பாம்பன் குமரகுரு ஐயாவை ஒரே ஒரு முறை வந்து பார்த்துட்டு போங்க. எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கணும். எங்களுடைய கோயில் சேனல் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தோடு உங்களை வணங்கி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கோவில் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் பல அதிசயமான சித்தர்கள் வாழ்ந்த கோயில்களும் உங்களுக்கு நான் தகவல் கொடுக்க போகிறேன். வர செக்மெண்ட்டில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.